நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. த எசன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ற தலைப்பில் சார்ல்ஸ் பர்ஜன் அவர்கள் பேசிய செய்தியில், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் பல்வேறு பிரிவுகள் இருப்பது பாவமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் சொன்னார். அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்தாபனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேருங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. இது ஒரு தவறான முடிவு, பொறுப்பற்ற முடிவு, ஆபத்தான முடிவு. நாம் யாரோடு ஒன்றிணைந்து இருக்கப் போகிறோம் என்பதை வேத வசனமாகிய சத்தியம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருமைப்பாட்டை குறித்து பேசுவதற்கு முன்பு அங்கு சத்தியம்தான் முதலில் இடம் வகிக்க வேண்டும். சரியான சத்தியத்தை முன்னிறுத்தாமல் ஒருமைப்பாட்டை பற்றி மட்டும் பேசுவது ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டை குறித்து பிதாவிடம் ஜெபிப்பதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை 22 மற்றும் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபிக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இதை மாற்றி பிரசங்கித்தால் நாம் சுவிசேஷத்தை மறுதலிக்கிறோம். ஆகவே கலப்பில்லாத சுத்த சத்தியத்தை போதிக்கின்ற விசுவாசிக்கின்ற கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் பர்ஜன் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாராயிருந்தாலும் சரி, நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நாம் சபை ஐக்கியத்தை யாரோடு வைத்திருக்கிறோம்? தீமோத்தேயு என்ற இளம் ஊழியனுக்கு பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு எழுதினார். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அறிவுரை கூறினார். ஆம், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிறவர்களுடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் யாருக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அவர்களுடன் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல நண்பர்களாயிருப்பது யார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பது நல்லது. தேவ பிள்ளைகளோடு அல்லாமல் அந்நியரோடு பிணைக்கப்பட்டிருப்பது நம் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும். ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை விசுவாசிக்கின்ற சபையிலே ஆராதிக்கிறோம் என்பதை கவனித்து பார்ப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிக்கிறவர்களுடனே சேவிப்போம். God bless you. Have a good day.